பொருளாதார சூழல் காரணமாக அதிக இடங்களில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி போட்டியிடவில்லை என தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாநகராட்சியில் 5வது வார்டில் அதிமுக கூட்டணியில் போட்டியிடும் தமிழ் மாநில காங்கிரஸ் வேட்பாளரை அக்கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் அறிமுகம் செய்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியா முழுவதும் உள்ள கல்விக்கூடங்களில் கற்பிக்கப்படும் கோட்பாடுகளை அனைவரும் ஜாதி மதமின்றி கடைபிடிக்க வேண்டும் என்பதே தங்களுடைய நோக்கம் என்றும், கட்சி அரசியலுக்கு இடம் கொடுக்கக்கூடாது, இது ஒற்றுமை சார்ந்த விஷயம், இதில் சர்ச்சைகளும் இருக்கக்கூடாது, சண்டைகளும் இருக்கக்கூடாது, நீட் தேர்வு பிரச்சினை மாணவர்கள் பெற்றோர்களின் விருப்பு வெறுப்பை தாண்டி அரசியல் விருப்பு வெறுப்பாக மாறியுள்ளது, வேதனை தருகிறது, எனவே இதற்கு நிரந்தர தீர்வு ஏற்படுத்த வேண்டும், பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் அச்சத்துடனேயே படித்து வருகின்றனர், அந்த நிலை மாற வேண்டும் என தெரிவித்தார். மேலும் பாஜக தமாக கூட்டணி தொடர்கிறது என்ற அவர், தமிழக மீனவர்கள் அச்சமின்றி தங்களுடைய வாழ்வாதாரத்தை தொடர்ந்திட வேண்டும், இலங்கை அரசு மனிதாபிமானத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். தமாக ஏற்கனவே அவர்களோடு கூட்டணியில் இருக்கிறோம், நல்ல உறவில் இருக்கிறோம், இதுதான் இன்றைக்கு இருக்கிற நிலை. கூட்டிக்கிட்டு இவ்வளோ இடத்துல நிற்கிறோம், இவ்வளோ இடத்துல போட்டி போடுறோங்கிறத விட தேர்தலில் வெல்லக்கூடிய நிலையை ஏற்படுத்துவது தான் முறை சரி. இது வந்து சட்டமன்றமோ நாடாளுமன்றமோ அல்ல, ஆயிரக்கணக்கான வார்டு இருக்கிறது இல்லையா. நேற்று வரை ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கிறது இல்லையா. கம்யூனிஸ்ட் கட்சிகள் சில மாவட்டங்களிலே தனியாக இருக்கிறது, விடுதலை சிறுத்தைகள் சில மாவட்டங்களிலே தனியாக இருக்கிறது இல்லையா. அதிமுக அதிருப்தி வேட்பாளர்கள் வெளியேற்றிருக்கிறார்கள், சரிதானே நான் சொல்றது இல்லையா. கூட்டணிகள் இல்லாத கட்சிகள் சில மாவட்டங்களில் கூட்டணி சேர்கிறது, இதுதான் உள்ளாட்சி. இதில் இறுதியாக எப்படி நல்லாட்சி ஏற்படுத்துகிறது, எந்த வேட்பாளரை நம்பி எந்த கட்சியை நம்பி மக்கள் வாக்களிக்கிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். எதிர்பார்ப்பு இருந்தால்தான் ஏமாற்றம் ஏற்படும். முதல் கட்ட படியை நாங்கள் தாண்ட வேண்டும். அதற்கு இன்றைக்கு வெல்லக்கூடிய வியூகத்தை அமைத்திருக்கிறோம். நிச்சயமாக அதில் 100% வெல்லக்கூடிய இடங்களிலே வெற்றி பெறுவோம். வெற்றி பெறுவதற்குரிய அடுத்த நடவடிக்கை நிச்சயமாக எங்களுக்கு சில இலக்கு இருக்கு சில பகுதிகளிலே. அந்த பகுதிகளிலே தமாகாவுடைய தலைமையிலே நல்லாட்சி நடக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். அதை உறுதிப்படுத்தும் வகையிலேயே எங்களுடைய பணி அமையும்.